கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குது இல்ல? ஆக்சுவலி நியூ செட்டப்லாம் பண்ணியிருந்தேன், அதனால பேசுறது கேக்குதான்னு தெரியல. பிரித்திவ் ஹை ப்ரோ, ராக்கி ஹை ப்ரோ, சரண் ஹை ப்ரோ, எஸ் என் பிளேஸ் ஹை ப்ரோ. ஓ சூப்பர் ப்ரோ. சோல் கார்த்திக் கேமிங் ஹை ப்ரோ, தமிழ் கிங் கேமிங் ஹை ப்ரோ, மாவீரன் யூனிஸ் ஹை ப்ரோ, சாஸ்கே உச்சிகா ஹை ப்ரோ, சூர்யா ஹை ப்ரோ, இவில் கேங் ஹை ப்ரோ, மா மதுரை ஹை ப்ரோ, துர்கேஷியம் ஹை ப்ரோ, குட்டி பிரபா ஹை ப்ரோ, வெற்றி ஹை ப்ரோ, பிரபாஸ் லட்சுமி ஹை ப்ரோ, ரஃபிக் கேமிங் ஹை ப்ரோ, எம்ஆர்எக்ஸ் ஹை ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ ஸ்ட்ரீமுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தமிழ் கிங் கேமிங், வாட் இஸ் யுவர் நேம்? என் பேர் ரஞ்சித் ப்ரோ. ட்ரெஸ் சூப்பர் சூப்பராக இருக்குல்ல ப்ரோ, பக்காவாக ரெடி பண்ணது ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் பக் இருக்கு, அது எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இன்னும் ரெடி பண்ணிட்டேன்னா வேற லெவலில் இருக்கும் பார்த்தீங்களா. லோகோ ஆக்சுவலி இந்த மோடு ப்ரோ, இது ஆக்சுவலி நம்ம சிவா ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் கிரியேட் பண்ண மோடு தான் இது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாகும் வச்சுருந்தோம். ஸோ அந்த இதில் அப்டேட் பண்ணும்போது ஏதோ பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஃப்ளாக் எல்லாம் போயிடுச்சு. கேல் பிஸ் நாட் செவன் ஹை ப்ரோ, நித்யா ஜோதி பால் வேர்ல்டு ப்ளீஸ். பால் வேர்ல்டா ப்ரோ? பால் வேர்ல்டு இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கு ப்ரோ. ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது அந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு வியூஸ் போகும், அதுக்காக தான். ஆருக்கு சுத்தமாக வியூஸ் போகலை. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரே கேமில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அடுத்த கேமுக்குள்ளே போனது. வேர்ல்ட் வேர்ல்டு லைவு இப்போதைக்கு போட மாட்டேன் ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் வேணா ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ரியோ ஹை ப்ரோ, மாவீரன் யூனிவர்ஸ் இன்னும் தண்ணிக்குள்ள வந்து வெளியே வரலையா நீங்க? ஒரு ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரிஃபினை பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் இருக்கும் கைஸ். ஓகேங்களா? சார் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டூடெக்ஸை பிடிக்கணும்னு சொன்னோம், பட் ஆனால் இன்னும் கூட இந்த இது அப்டேட்டே பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அப்போ லைவை முடிச்சுட்டு போனவன் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஓப்பன் பண்ணேன். ஓகேங்களா? அதனால் செட்டிங்ஸ்லாம் மறுபடியும் எதையும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே விட்டு வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிரிஃபின் பிடிக்கணும் தான் பிளானிங்கு, அதுக்கான எல்லா விஷயங்களும் என்கிட்ட இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஓகே, மீட்டு கிட்டத்தட்ட ஒரு 32 இருக்குது, போதும். இதை வச்சுக்க பார்த்தீங்கன்னா கிரிஃபினை ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஓகே, இந்த இது கூட இருக்கா? ஓகே வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்தால் பவர்ஃபுல்லு, இவனை எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஆ ஃபுட் இல்லையாம்மா இவனுக்கு, சரி பேக்கப் இவனையும் எடுத்துக்கலாம். இவன் ஒரு டம்மிப்பி. ப்ரோ ப்ளே ஆர்க் அசண்டன்ஸ். அசண்டஸ்ஸு இப்போதைக்கு என்னால் பண்ண முடியும் ப்ரோ, என்னோட பிசி சப்போர்ட் ஆகலை ப்ரோ. லோ குவாலிட்டியில் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கு லோ குவாலிட்டியில் ப்ளே பண்ணுறது உடன்பாடு இல்லை ப்ரோ. நம்ம ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கிட்டு வேணால் அசண்டஸ் ட்ரை பண்ணலாம். ப்ரோ வேர்ல்ட் வேர்ல்ட் எப்படி வேர்ல்ட் வேர்ல்ட் எப்படி போடுவாங்க, எப்போ போடுவீங்க? ஓகே, எப்போ போடுவீங்கன்னு கேட்குறீங்களா? நாளைக்கு தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்ம கிரிஃபினை கண்டுபிடிக்கணும் கேஸ். கிரிஃபின், ஐயோ யோ இவன் இருக்கிறானா? ஓகே, இவன் இருக்கிற பக்கம் நம்ம பார்த்தல, இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறான். ஆனால் இவனை பிடிச்சா கூட நம்மளால் எவால்வ் பண்ண முடியும், ஆனால் இவனுக்கு நார்மலாக பிடிக்க முடியாது, ட்ராப்லாம் வைக்கணும். கொஞ்சம் தள்ளி போயிடலாம். இன்னுமா துரத்திட்டு வரானுங்க இருங்க, நம்ம பாய்ஸ் வச்சு அவனை அடிக்க வச்சலாம். ஏ பசங்களா, அவனை போய் அடிங்கடா, போடு விடாத அவனை. இவனுக்கு வந்து எலமெண்ட்டும் இதுவும் எடுத்துக்கலாம், நல்ல ஐட்டம்லாம் வச்சுருக்கானே.
மீன் துண்டில் ஆக்சுவலி இந்த ஆர்க்கில் இந்த மீன் துண்டில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது கேஸ். மொபைலில் ஒன்றா ட்ரை பண்ணியிருக்கேன், பிசியில் இது வரைக்கும் யூஸே பண்ணது கிடையாது. எதுக்கு இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ப்ரோ ப்ளீஸ் புட் ஆர்க் வீடியோ ஒன்லி. ஆ வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் இருக்கும், 2 வருஷம் கூட இருக்கும்னு வச்சுக்கலாம், ஆர்க்லேயே மாட்டிக்கிட்டேன், வேறு எந்த வீடியோவும் போட முடியாமல் இருந்துச்சு. இப்போ தான் ஏதோ பேர்ல் வேர்ல்டு கொஞ்சம் வியூஸ் போகுது, அதை கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன். நான் லைவில் வந்து ஒரே கேம் விளையாடாமல் வேறு வேறு கேம் தான் விளாடணும்னு நினச்சேன். இப்போ என்கிட்ட வேறு எந்த கேமும் கையில் இல்லை, ஸோ அதனால் ஆர்க்லேயே வந்துவிட்டேன் நான். எங்கே அந்த டூடு பாய்ஸ்லாம் போயிட்டானுங்களா? அடடா இந்த இடத்துல ஒருத்தனுங்க இவனை போட்டுத்தரலாம்னு பார்த்தேன். ஓ சவ் 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 வந்து அடிக்கிறானுங்க. ஐய் மறுபடியும் நான் இது வச்சுனேன், டேமேஜ் ரேட்டை ஏன் காட்ட மாட்டேங்குது? சீக்கிரமெல்லாம் வராது ப்ரோ. நிவேதா சினிவாசன் ஹாய் ப்ரோ. ஆர்க் சர்வைவல் ஆஃப் ஃபேவர்ட் லைவ் டைம் ப்ரோ. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 6 to 8 வரைக்கும் பிளான் இங்கே வச்சுருந்தேன் ப்ரோ. அப்போ இப்போ வந்து 7 போட்டுட்டுனா 1 hour தான் ப்ரோ லைவ். நம்ம கிரிஃபின் மட்டும் முடிச்சுட்டு முடிச்சுக்கலாம். சரி கிரிஃபின் இங்கே இருக்குமா இல்லை டெசர்ட்டில் இருக்குமானு தெரில. டெசர்ட்லேயும் பார்த்துருக்கேன், இந்த இடத்துலையும் பார்த்துருக்கேன். பார்ப்போம் எங்கே மாட்டுதுன்னு பார்ப்போம். ஓகே ட்ரைக்கு இருக்கான். ட்ரைக்கு இந்த ட்ரைக்கு பிடிக்க முடியுமா? ஓகே ஆக்சுவலி இந்த ட்ரைக்கு பிடிக்க முடியாது. பொடுத்தல் 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 அவனை வந்து ஐயோ ஐயோ அடிச்சான்டா. ஐயோ ட்ரைக்கு பயங்கர பவர்ஃபுல் போலியா, கைவி கூடாது அவனை, தொடக்கூட முடியல அவனை. இது வேலைக்காவது இவனை தூக்கி உள்ள போட்டுட்டு நம்ம பறந்தே போயிடலாம். எங்கே என்னது ரக்கை? இது என்னது? இது சேடலா? பிரிக்ஸ் பயோமிக் காஸ்டியூம். ஓ பிரிக்ஸோட இதுவா? பறந்தே போயிட்டு கிரிஃபினை தெரியலாம். இவனை டைம் பண்ண முடியுமா? ஏ புஷா துருவிட்டான். பேசாம இந்த இடத்துல தான் பேக் போட்டுமா? எங்கேயே போயிடலாம் ப்ரோ. யூ டேம் டூடெக்ஸ். டூடெக்ஸ் இன்னும் நான் கோடு போடல ப்ரோ. கோடு போட்டால் தான் பார்த்தீங்கன்னா அவன்லாம் ஸ்பானே ஆகுவான். ஓ நோ கம்மிங் 2000. ஆமாம் ப்ரோ இப்போதைக்கு வரல ப்ரோ, வரத்துக்கு லேட் ஆகும் ப்ரோ. அப்படியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹை எண்ட் பிசிக்கு தான் விடுவானுங்க. அந்த டைமில் 2025 எது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ ஸோ அதில் தான் அவங்க வந்து வரா மாதிரி இருக்கும். நம்ம வச்சுருக்க இந்த பிசிக்கெலாம் ஃப்ளேவரில் இருக்காது அது. ப்ரோ ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஹவ் ஆர் யூ? ஆ ஓகே ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் எப்படி ப்ரோ இருக்கீங்க? ஓகே ஸ்கார்பியன் கூட பிடிக்கலாம், ஆனால் இப்போதைக்கு எனக்கு கிரிஃபின் தானே வேணும். ஆனால் நான் தேடுற டைமில் தான் எதுவும் இருக்கு. ஆ ஓகே கேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி கிரிஃபினை பிடிக்குன்னா கிரிஃபினை நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வரணும். இங்கே வந்தால் இவனுக்கெலாம் டிஸ்டர்ப் பண்ணுவானுங்களே. பார்த்துட்டேன் இங்கே தான் இருக்கிறான். அவனை சாதாரணமாக பிடிக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் அவனுக்கு டார்ப்பர்லாம் இதில் அதிகமாக இருக்குது. நம்ம அடிக்கும் போது டார்ப்பர் ரொம்ப கம்மியாகிருதா? ஏன்னா இவனுக்கெல்லாம் ஆல்ரெடி டார்ப்பர் ஏறின மாதிரியே இருக்குது. இண்டோமினரக்ஸ். ஓகே இருங்க, நான் வந்து கிரிஃபினுக்கு ஒரு ட்ராப் செஞ்சுட்டு வரேன். மேலே போனால் கொஞ்சம் ஸ்டோன் இருக்கும், அது மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ ப்ளே வித் ஃபேஸ் கேம். ஃபேஸ் கேம் பண்ணலாம் ப்ரோ, செம்ம டயர்டாக வருவோம் ப்ரோ. அப்படியே மூஞ்சி கூட கிளம்பாவும் கூட நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால் ஒன் டைம் பண்ணலாம் ப்ரோ, ஏன்னா ஃபேஸ் கேம் வச்சு லைவ் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் பதட்டமாக ஆகிடும். நூறு நூறு ஹாய் ப்ரோ.
தமிழரசன் ஹாய் ப்ரோ. ப்ரோ ஆல்வேஸ் வெயிட்டிங் யுவர் வீடியோ. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஐயோ அப்சிலேட்டர் போயிட்டு ஏன் அடிச்சேன். நான் வீட்டுக்கு வரும்போதே ட்ராப் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம். என்னென்ன தேவைப்படுது? ஹாச்சு உட்டு தேவைப்படுதா? ஓகே, நல்ல இடத்துல தான் இறங்கியிருக்கேன். இந்த இடத்துல ஹாச்சு உட்டு நிறையவே கிடைக்கும். அஜ்ஜு ஜோ, இவன் வேற இருக்கிறானா? வந்து கடிப்பானோ? சரி பறந்து போயிடுவோம். ஓகே, இந்த இடத்துல 2000 உட்டு கிடைக்குதா? சூப்பர். இந்த மரத்துல இன்னும் அதிகமா கிடைக்குமே. ஓகே, ட்ராப்க்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நம்ம கிளம்பும். ஐயோ ஐயோ, எங்கேயோ போயிட்டேன். சரி ரைட், ஓகே. இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பான இடத்துல நின்று ட்ராப் செஞ்சுட்டு மறுபடியும் அங்கே வரும். வேற போய் இந்த இடத்துல கிரிப்பின் இருக்கே, உள்ள போய் சொல்லிக்கோ. ரைட், ஸ்டோனில் ஃபவுண்டேஷன் எங்கே இருக்கு? ஃபவுண்டேஷன் ஒன்று போதும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நார்மலாக நம்ம வந்து அர்ஜென்டா பேஸ்க்கு வைப்போம்ல, ஸோ அந்த ட்ராப்பே செய்வோம். ஸ்டோன் டோர் வேணும். டோர் எவ்வளோ சைடு தேவை? ஒரு 6. ஓகே, ஒரு கதவு போதும். அஞ்சு போதும். ஓகே, சரி இது போதும் நினைக்கிறேன். பிடிக்கிறதுக்கு உல்ஃப் டேமா? உல்ஃபு பண்ணுறோம் ப்ரோ. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராப் வச்சு தான் பிடிக்கணும். நம்ம இன்னைக்கு கிரிஃபினை கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா உல்ஃபு கிட்ட போகலாம். நிறைஞ்சு ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ வீடியோவை அப்லோட் பண்ணு ப்ரோ. வீடியோவாக அப்லோட் பண்ணுறதா ப்ரோ? வீடியோவை அப்லோட் பண்ணலாம், பட் ஆனால் வந்து உட்காந்து எடிட் பண்ணி கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேங்குது ப்ரோ. அதான் ப்ரோ, லைவாக போட்டேன்னா டக்குன்னு முடிஞ்சிடுதுல்ல. குவாலிட்டியெல்லாம் ஓகேவா ப்ரோ? இப்போ கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீம் எப்படி பண்ணணும் அப்படிலாம் நிறைய பார்த்து. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு டார்பர் இதுக்கே இவ்வளோ கேட்குதா? நம்மகிட்ட இருக்க ஒட்டுமொத்த யாராவது காலி பண்ணாதான் பார்த்தீங்கன்னா இவனை பிடிக்க முடியும் போல. இந்த சைடு அதுக்கு முன்னாடி பெட்டு செஞ்சு வச்சுக்கிறேன். பெட்டு செய்யறதுக்கு ஹைட் இருக்கான்னு தெரியல. நாசமாக போச்சு. ஃபைபரும் இல்லை, ஹைடும் இல்லை. இங்கே எவனா சின்னதாக சுற்றிட்டுருக்கானா? ஏ ஒருத்தவனே காணும். இன்கேம் டைனோஸ் இன்கேம் டைனோஸை ஃபுல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயம். ஓகே, இது அடித்தா நமக்காக முடிஞ்சிடும். இது ஹைட்டு கொடுக்காது, சிட்டின்னு தான் கொடுக்கும். மறுபடியும் டெத் ஆகிட்டு வந்தோன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வரா மாதிரி இருக்கும். ஹைட்டு கொடுக்குற மாதிரி எவனா சிறுகிறானா? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தவனையும் காணும். யார்றவன்? டாக் ட்ராக்கு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எப்படியும் அவன் அடித்தா ஒரு அடியில் செத்துருவேன். ட்ராப்பில் மாட்டலாம், மறுபடியும் மறுபடியும் ட்ராப்பில் எட்டுன்னு வர மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம டெத் ஆகிட்டுனா மறுபடியும் எங்கேயாச்சும் போய் ஹைடு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும் ப்ரோ. ப்ளே ஸ்டோரி கேம். ஆ ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. எனக்கும் ஸ்டோரி கேம் ப்ளே பண்ணணும் ரொம்ப ஆசை தான் ப்ரோ. ஏன்னா நெக்ஸ்ட் லைவ்ல வந்து வேணால் ஒரு ஒரு ஸ்டோரி கேமாக ட்ரை பண்ணும். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்தம்னு ஒரு கேம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அதுக்கு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருன்னு வச்சுங்களேன், ஒரு ஹாரர் ஒரு கேம் மாதிரி ஒன்று வரும். எப்படி இந்த வீக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. எங்கேயா போச்சு இந்த கிரிஃபின்? ஏ கரெக்டாக ஒரு இடத்துல அவனை ஒத்திக்கிட்டு வரணும். ஐயோ இவன் வேற இருக்கானே. போச்சு, நம்ம படிக்கணும்னு பார்த்தா தான் இந்த இவன் வந்துடுறான். சண்டைக்கு வருமானு தெரியல. ஓகே, இவன் வேணாம். அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? ட்ரை பண்ணுவோம், இருங்க.
கரெக்டா அவன் அடிப்போம், வேற எவனே அடிச்சிடாதீங்க. அப்புறம் இவங்கிட்ட வாங்க. அஜிஜோ ரெண்டு பேரும் போட்டான். யாரா நீங்க? அவனை மட்டும்தான்டா அடிக்க சொன்னேன். சரி ரைட் ஓகே, அவனுங்கள்ட்ட போய் லூட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு கிரிப்பின் பார்த்துமே அவனே போய் பிடிக்கலாம். அதான் ஈஸியாக பிடிக்க முடியாது, இதில் ஒரே பிரச்சனையே அதுதான். நானே கொண்டு போட்டுனே. ப்ரோ ஆர் யூ ப்ரோ அட் வாட் ஓகே நைஸ் அப்படியே கிளம்பிடலாம். கடைசியில் இங்கே இருக்க கிரிஃபினை தான் பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் அந்த இடத்துல கிரிஃபின் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கே மாட்டிக்கும்னு நினச்சேன், எங்கேருந்து வந்தான் தெரில அந்த ப்ரூட் மாதிரி தொல்லை கொடுக்குறதுக்கே. ஏய் ரெயினோ கொண்டாந்தா, ஏய் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம். ஏய் இங்கேருந்து கிரிஃபின் எங்கே போச்சு? அடடா விசிபிள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆ ஓகே இங்க இருக்கிறான். வாடா டேய் வாடா டேய், இங்கேயும் தொலை கொடுத்துன்னே வந்துட்டானுங்க. உன பொறுத்தல் பரவாயில்ல, சமாளிக்கிறாங்க கைஸ். அவனுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்கு? ஓகே முடிச்சிட்டானுங்களா? இங்கே இருக்கவங்க எல்லாரையும் போட்டு தள்ளணும் நம்ம. ஓகே அவ்வளோதான் போதும், நம்ம இங்கேயே ட்ராப் செட் பண்ணுவோம் கரெக்டா. மாட்டுமான்னு தெரியல, கிரிஃபின் கொஞ்சம் பெருசாக இருக்கு. இந்த ட்ராப்பில் மாட்டுச்சுன்னா ஓகே. அப்படியே இந்த சைடு சிவா, அப்புறம் இது மேல ரயிலிங் வச்சிரும். ஐயோ வச்சிக்கிச்சா? சரி ரைட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றாகாது. ஒன்லி மேனுவல் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்து இதுக்குள்ளே ஓடி போய் இப்படி தப்பிச்சுன்னா கிரிஃபின் இதுக்குள்ளே மாட்டிடுவான். கிரிஃபின் மாட்டோடனே இந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னா மாட்டிக்கும். ஆக்சுவலி இது அர்ஜென்ட் ஆஃபீஸ்க்கு ஒர்க் ஆகும், இந்த கிரிஃபினுக்கு ஒர்க் ஆகுமான்னு தான் தெரியல, பார்ப்போம். சந்திரகுமார் ஹாய் ப்ரோ. ஹரி ப்ரோ ஹாய் ப்ரோ. ப்ரோ டூ யூ லைக் பெட்ஸ்? எனக்கு பெட்ஸா ப்ரோ? ஆ பிடிக்கும் ப்ரோ. ஓகே கிரிஃபின் மட்டும் அடிச்சுட்டு இந்த இடத்துக்கு ஓடி வரணும் நம்ம. ஓகே கைஸ் இதோ ஒரு வந்துருச்சு கிரிஃபின், கரெக்டாக தட்டி தூக்கிட்டு வரணும். வேற எதுவும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வந்துடக்கூடாது, இவன் மட்டும் வந்தால் போதும். ஐயோ இந்த சைடு நிறைய இருக்குது, இவனை மட்டும் ஹேக்கர் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். ஹேக்கரானான்னு பாருங்கள், கண்ணை முடிக்க நடிக்கிறேன். ஆ பார்த்துட்டாங்க கைஸ், ஓடி 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 ஓடி. ஐயோ என்னடா அடியே இப்படி ஓடி, நினச்சேன்டா இவ்வளோ ஃபாஸ்டாக வந்துட்டான் ப்ரோ. நருட்டோ சீரீஸ் மாதிரி வேறு ஏதாச்சும் அனிமே சீரீஸா என்ன இருக்குன்னே தெரியலையே ப்ரோ. வேறு ஏதாச்சும் பார்க்குறேன் ப்ரோ, வேறு ஏதாச்சும் இருந்தால் பார்க்குறேன். ஏற்கனவே டிஜிமான் போட்டேன், டிஜிமான் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியல. நாங்கள் அது நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது போடுறோம் ப்ரோ. ஏடி ப்ரோ ஹாய் ப்ரோ. ப்ரோ அது சீஃப் சீஃபா? பிடிக்க முடியாதா? ஐயோ நானே தெரியாம போயிட்டே பிடிக்க போறேனே சீஃபாது. சரியா கவனிக்கலையே, நான் கிரிஃபின் உடனே பிடிக்க போயிட்டேன். ஐயோ ஆமா ப்ரோ, நாசமா போச்சு. சச்சே நான் இது கவனிக்கவே இல்லையே. சரி ஓகே இருங்க, வேற ஏதாச்சும் கிரிஃபின் இருக்கான்னு பார்ப்போம்.
ஐயோ யார் பக்கத்தில் போய் லேண்டாக வரோம் பாருங்க. ராக் ட்ராக்கு இன்னைக்கு நம்ம பிடிக்கிறதுலாம் அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட முடியாது போலயே. ஓகே டூடு இவனும் சீஃப் தான். நார்மலாக ஒன்றே ஒன்று இருந்துச்சு அதுவும் போயிடுச்சு. ஆஹா நம்ம ராக் ட்ராக்கு இந்த ஏரியாவில் எதுவும் இல்லை. வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்குறேன். அப்படியே ஒன்றை கில் பண்ணலை வேற எங்கேயாச்சும் அது ஸ்பானாக இருக்கும். சரி இந்த சைடு எங்க வச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஜுஜுசு கைசன் அப்படிலாம் இருக்கா ப்ரோ? அப்படி என்னது ப்ரோ அது? சந்தோஷ் ஹாய் ப்ரோ. பிளாக் லவர் ஹாய் ப்ரோ. ராக்கி ப்ரோ மைண்ட் கிராஃப்டா? மைண்ட் கிராஃப்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே இங்க ஒருத்தனுக்கான். இவன் சீஃபா இருக்கக்கூடாது. சூப்பரு இவன் சீஃப் கிடையாது. ட்ரை பண்ணுறோம். டிஸ்டர்பன்ஸ் எவனும் வரலன்னா ஓகே. அகெயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிக்க வேண்டியது இருக்குது. கல் மட்டும் கொஞ்சம் உடச்சிக்கலாம். ஐயோ எவங்கிட்ட போய் கரெக்டாக போய் மாட்டுறோம் பாருங்க. அவன் சில மாதிரி அப்படியே நிற்கிறான். அட்டாக்கே பண்ணல அவன். ஓகே எங்கந்தரா வந்தீங்க நீங்க? ஓகே இந்த இடம் தானே. அகெயின் வந்துடலாம் ப்ரோ. பிளே ரோப்ளக்ஸ். ரோப்ளக்ஸ் கண்டிப்பா ப்ரோ. ரியோ ஹாய் ப்ரோ. ப்ரோ ஒய் நீங்க ஒன் டேக்கு டூ எபிசோட போட மாட்டேங்கிறீங்க ப்ரோ? கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. ஒன் டேக்கு டூ எபிசோடலாம் பண்ணலாம். நைட்டு பகலாக தூங்காமல் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணால் பண்ணிவிடுவேன். ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனைனா ஃபஸ்ட்டு நான் ஆர்க்லேயே மாட்டிக்கிட்டேன். ஒரே வீடியோவே போட்டு போட்டு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் வேர்ல்லையே மாட்டிட்டு போகிறணுன்ட்டு தான். சிக்கிரோண்டா சிக்கிரம் 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 சேஃபான இடத்துல போய்ட்டு ட்ராப் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதை போய்ட்டு பிடிக்கப்போம். நேரம் உள்ள போய் முடிக்கும். ஓகே நைஸ். இப்போ ட்ராப் பண்ணிட்ட செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங்கில் ஃப்ரம் ஃபவுண்டேஷன் டோரு ப்ரோ. பேர்ல் வேர்ல்ட் லைவா ப்ரோ? பேர்ல் வேர்ல்ட் லைவ் கண்டிப்பா ப்ரோ. ஆனா இப்போ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வேணா பண்றேன். அது வீடியோவா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமோ தோணுது ப்ரோ. அதனாலதான் ஏன்னா நம்ம அதிகமா அதுல வந்து சுத்திக்கிட்டு தான் இருப்பேன். எக்ஸ்ப்ளோர் தான் அதிகமா பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அது வந்து லைவ்ல பார்க்கும் போது எப்படி இருக்கும்னு தெரியல. மேபி ஆனா ட்ரை பண்றேன் ப்ரோ. ஆனா கேமா நான் ரெக்கார்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா குறைஞ்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுது அது. ஓகே ட்ராப்புக்கு எல்லாமே ரெடியா இருக்கா? ஓகே எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ போவோம் கரெக்டா. இந்த மூணு கல்லு கிட்ட தானே பார்த்தேன். எவனோ வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அழகா புஷ்டு போயிடலாம். எங்கேயோ பார்த்தேன். இங்கதானே எங்கேயோ பார்த்தேன். ஆ அது இருக்கான். ஐயோ இங்கேயும் தொல்லை கொடுக்க அந்த குரங்கு இருக்கானே பயங்கரமா அடிப்பான் பார்த்தா. ஓகே இங்க இதெல்லாம் வேற இருக்கு. தொல்லை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க.
சரி, மறுபடியும் நம்மளோட குதிரையை வச்சு இந்த ஏரியாவை கிளியர் பண்ணுவோம். குதிரைக்கு வர நான் சோரே போறது கிடையாது. இந்த சைடு போயிட்டு என்கிட்ட ஹேங்கர் போர்ஷன் இருக்குல்ல. ட்ராப் கரெக்டாக செட் பண்ணும், இல்லைனா இவனுங்கெல்லாம் வந்து அடித்து தேவையில்லாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. ப்ரோ காட் ஆஃப் வார் என்னாச்சு? காட் ஆஃப் வார் ப்ரோ அப்லோட் பண்ணோம் ப்ரோ. கடைசி இதுதான், கடைசி மட்டும்தான் இருக்குது. இன்னொரு 1 hour கேம் பிளே தான் முடிச்சிட்டேன், அதை அப்லோட் பண்ணாமல் அப்படியே கிடக்குது. இந்த இடத்துல ஒரு ஜம்பை போட்டு இந்த இடத்துல ஒரு திறந்தான மனுஷால் மாதிரி அவங்க கதையை முடிச்சு விட்ருமா? ஓகே, எப்படி போடுத்த பாசரஸ்லாம் அட்டாக் பண்ணாது? கரெக்டாக ஒரு இடத்துல ட்ராப் செட் பண்ணிக்கணும் கைஸ். ஆ ஓகே கரெக்டு, இந்த இடத்துல செட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் குரங்கு இருக்கிறான், அதுதான் பயமாக இருக்குது. பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பின்னாடி எவனாச்சும் இருக்கானான்னு பார்த்துக்கணும். எவனும் இல்லை இல்லை, இந்த டீல்னு வந்து எங்கே இந்த வந்து அடிப்பானுங்கன்னே தெரியாது. இங்கே ஒன்று, இந்த சைடு இப்படியும் வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இங்க வைக்கலாமா? திருப்பி வைப்போம். ஓகே கரெக்ட், இது வந்து இப்படி ஒன்னா அவன் கரெக்டா மாட்டிக்கணும். கைபன் சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ, அது ஆக்சுவலி அனிமி தானே? அனிமியா இல்ல வேற ஏதாவது கேமா ப்ரோ? அது மைன்கிராஃப்ட் டெட்ரோபியா மோட், மைன்கிராஃப்ட் டெட்ரோபியா நல்லா தான் இருக்கும். அது டுமாரோ அப்லோட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ரியோ ஆர்க்கு ஓகே. என்ன ப்ரோ இது, கஷ்டப்பட்டு உட்காந்து எல்லாமே பண்ண அந்த குரங்கு கொண்டு போட்டான். குரங்கு எவ்வளோ டார்ப்பு? ஐயோ 5 lakh இருக்கா? என்ன பண்ணுறது இப்போ இவனை? சீ, ஏதாச்சும் பிடிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி நடக்குது. ஒன்று நானே கொண்டு போடுறேன், வெளில வேற எவனாச்சும் கொண்டு விடுறான். உறங்க பிடிக்கிற அளவுக்கு என்கிட்ட டார்ப்பர் இருக்குமான்னு நான் தான் தெரியல. 5 lakh இருக்கு அவனுக்கு. ஓகே உறங்க, என்னை வெறுப்பேற்றிட்டான். சரி குரங்கு ஏதாச்சும் பிடிக்க ட்ரை பண்ணும். ஏயோ எங்க போயிட்டேன்? இது வேற கைட்டி வைக்கணும், இல்லை அப்பப்போ பறந்து பறந்து போயிடுறேன். பாருங்க பார்த்துட்டானா? இல்லை இல்லை, இருங்க குரங்கையாச்சும் ட்ரை பண்ணும். இந்த குரங்கு தான் கம்மி. மேலே படுதா அது? பட்டுறே மேலே படுதா? ஓகே பட்டுருச்சு. இவ்வளோ ஹைட்டெல்லாம் வந்து அடிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கே விசிபிள் தெரியலையே. ஐயோ குரங்கு என்ன இப்படி படங்க? எப்படி இருந்தாலும் அடி பண்ணுறான். ப்ரோ பொக்கிமான் கேம் பிளே பண்ணுங்க. ஆ ஓகே ப்ரோ. எஃப்எஃப் கேமிங் ஹாய் ஹாய் ப்ரோ. ப்ரோ டார்க்கு உடச்சி பிளே பண்ணுங்க. மார்க் ஓடிச்சு கேமா ப்ரோ? ஓகே ப்ரோ ட்ரை பண்ணுறேன் ப்ரோ.
என்ன ப்ரோ இது, நம்ம நீ பிடிக்கிற நேரத்தில் தான் எப்பப்பா சம்பவம் ஆகினே இருக்குது. ஆனால் டக்குன்னு பிடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தேன், இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கின்னு போயிட்டே இருக்கு. ஏய் ஏன் என் பேஸ் ரொம்ப இருட்டாக இருக்கு. ரைட்டு, கொஞ்சம் பகலாகட்டும் ப்ரோ. எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னோட ஆர்மரை மட்டும் சரி பண்ணிக்கிறேன். ஏன் ரிப்பேர் பண்ண முடியல? எல்லாமே இருக்கே. பெட் ரெடி பண்ணு ப்ரோ. ஆமா ப்ரோ, பெட் ரெடி பண்ணு ப்ரோ. ப்ரோ ரெட்ரோபியா, அந்த மோடி எப்படி இருக்குன்னே தெரியாது ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன், ஃபுல்லாலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கு. பார்க்குறேன் ப்ரோ கண்டிப்பாக. ஆக்சுவலி இவர் ஜெனிஷ் ப்ரோ இடையில ஜெனிஷ் ப்ரோவா சசி ப்ரோ விளாண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறேன் ப்ரோ. ஓகே, எல்லாமே ரெடியாக இருக்கா. கொஞ்சம் பகலானவனே ஓடிடலாம். நைட்டில் ரொம்ப இருட்டாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகும் பகல் ஆகிறதுக்கு? ஓகே, கொஞ்சம் வேகமாகவே ஆகிடும். செல்வம் ஹாய் ப்ரோ. பீஸ்ட் ஹாய் ப்ரோ. டுமாரோ காட் ஆஃப் வாரா? கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. காட் ஆஃப் வாரு நான் ஒன்றும் எடிட்டே பண்ணல ப்ரோ. இதுக்கப்புறம் பால் வேர்ல்டு எடிட் பண்ணும். பார்க்குறேன் ப்ரோ, ஏன்னா இந்த வீக்கில் ட்ரை பண்ணுறேன். கிங் லோக்கி, கிங் லோக்கி. ஓகே, ஞாபகம் இருக்கான்னு தெரியல ப்ரோ, எனக்கு சரியாக தெரியல ப்ரோ. நீங்கள் அடிக்கடி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும். ஓ, ஜெனிஷ் ப்ரோ பண்ணியிருக்காரா? ஓகே ப்ரோ, நான் செக் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா மைண்ட் கிராஃப்டை பற்றி எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரின்னா அந்த இதுலாம் இருக்கும் பாருங்களா, பெட்டர் மைண்ட் கிராஃப்ட்டு. நம்ம இதுக்கு மட்டும் மிட்வெல் மைண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி கேம்னா ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஹாய் ப்ரோ. சரி ஓகே, இப்போ ஓரளவுக்கு பகலாயிடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அகெயின் போயிட்டு சம்பவத்துக்கு போவோம். நீங்கள் ரெப்பீனை பிடிக்கணும்னு நினச்சேன், போட்டு ஒன்றுமே பண்ண முடியல. ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பிடிச்சே ஆகணும் நான். ஓகே, இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு வாட்டி வாட்சா விட்டு நம்ம போங்க. ஏய் ஏய், இங்கே எவனை பறந்தானே? யாருமே ஓ ட்ராகனா? அப்படியே தட்டிகிட்டே போ. ரைனக்குன்னந்தா இருக்கிறான். ஏய் சூப்பரு, நாசமாக போச்சு. இவன் சீஃபு. ஓகே, வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இவனும் சீஃப் தான். யார் இவன்? டூடு வைவின். வைவின்லாம் கொஞ்சம் கஷ்டம் பிடிக்கிறது. இந்த இடத்துல ஃபுல்லாக வைவின் தான் சுற்றிட்டுருக்கு. வைவின் ஸ்கெலிட்டான் ட்ரக்ஸு.
நம்மளுக்கு ஈஸியாக பிடிக்கிற மாதிரி அவனுமே மாட்ட மாட்டேங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு கிரிஃபின் இருக்குது, என்ன கிரிஃபின் தான் தெரியல. இவனும் சீஃப் தான். சீஃபோட ஸ்பானிங் ரேட்டை கொஞ்சம் குறைச்சி ஒன்றும் நினைக்கிறேன். எருங்க போய் பார்க்கலாம். அப்படி ஸ்பானே ஆகலைன்னா போயிட்டு ஸ்பானிங் ரேட்டை குறைச்சிட்டு நார்மல் இது கிரிஃபினோட கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு வரேன். லைன்ல எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. காட்சா இருக்கிறான். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்துச்சு. ராக் டிராக்கா? நான் சீப் டைனோலாம் ஒன்று கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். சீப்புக்கெலாம் பத்து பத்து கொடுத்துருப்பேன். ஓகே, இந்த இடத்துல இன்னொன்று இருக்குது, இதுவும் உயிரோடு இருக்கணும், செத்துடக்கூடாது. இந்த இடத்துல இன்னொன்று ஒன்று இருக்குது. ஏய், போன் கிரிஃபினும் இருக்குது. நாசமாக போச்சு. இந்த இடத்துல இவன் இருக்கிறான். ஓகே, இவனையாச்சும் நம்ம சாவாமல் பிடிக்கணும் கைஸ். ஆனால் ஏன் இவன் ஸ்பானான இடம் தப்பான இடமாச்சே. இந்த இடத்துல ட்ராப்பே வைக்க முடியாது. கரெக்டாக கீழே வச்சா அடிப்பானே. எங்கே போய் ட்ராப் வைக்கிறது? நினச்சண்டா நம்மளை தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க. ஓகே, இந்த இடம் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவனை எப்படியோ மேலே மட்டும் கொண்டுட்டு வந்துட்டுன்னா போதும். ஓ மை காட், இவனுங்கெல்லாம் ரெண்டாம் மணி ரக்ஸ்லாம் வர இங்கே இருக்கே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ட்ராப் மட்டும் செட் பண்ணிப்போம், மற்றபடி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ட்ராப் இன்னைக்கு நான் மூணாவது வாட்டி செட் பண்ணுறேன். யாரம்மா பின்னாடி உன வந்துட்டானே? ஓ ஜோ ஜோ, சம்பவம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, எங்கே குதிரை செத்து போச்சுன்னு நினைக்கிறேங்க. சரிங்க, நாசமா போச்சு. இப்போ நம்ம டூடுவை இறக்கி விட்டா அதுவும் போயிடுமே. அச்சா, நம்ம நேரம் பண்ணு தெரில. எனக்கு பார்ப்போம், அப்படி இல்லை அந்த ஸ்கெலிட்டான வச்சு ட்ரை பண்ணுவோம். நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்துட்டு போயிட்டு நான் பெட்டு போட்டுக்கிறேன். எப்படியும் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு தான். நான் அதை ஃபர்ஸ்டே கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆ, இருக்கிறாங்க ஐஸ், இன்னும் உயிரோட தான். ஐஸ் கெட்டி எல்லாமே பக்காவா இருக்குது. மாட்டிக்கிச்சுன்னா சூப்பரா இருக்கும். அப்படி மாட்டலன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து ஸ்டைலில் அந்த கேட்டு போட்டு பிடிக்கிறது தான் பண்ணணும். ஓகே, சரிங்க. இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸே நம்மளுக்கு இல்லாத மாதிரி பெட் ஒரு இடத்துல போய் செட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த போய் இந்த மணி ரக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பான். எங்க இருக்கான்னு தெரியாம காணாம போயிட்டான். அதுவும் தெரியுதான். ஒன்று ரெண்டு, என்னடா இது? வண்டாண்டா 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 வண்டாண்டா, இவ்வளவு நேரம் அவன் எங்க போனானே தெரியல. திடீர்னு வந்து போச்சா? இவர் பேத்தலான்னு கே சனியாயத்துக்கு. ஏய், பெட் இருந்து பெட்டும் சேர்ந்து உடஞ்சு போச்சா? சரியா போச்சு.
Say my name. Murari Army. Hi bro. Trap problem bro. Trap இல்லாம பிடிக்க முடியாது bro. அவனுங்களுக்கு டாப் வரை ஏற மாட்டேது bro. அதான் பிரச்சனையா இருக்குது. ஐயோ முடினேன். சமா போச்சு. சரி ஓகே அகைன் இந்த வாட்டி எப்படியாச்சும் அவனை பிடிக்க ட்ரை பண்ணோம் ப்ரோ. நம்ம குதிரை போச்சு அவ்வளோதான். இன்னும் சாகலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது நம்ம மட்டும் தான் செத்த மாதிரி காட்டுச்சு. ஆனால் இப்போ செத்துருவான், கிட்ட பண்ணவனே செத்துருவான். நம்ம கிட்ட இருந்ததில் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அவன் தான். கேம் ரொம்ப இதுவாக இருக்குது. டார்பர் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. எட்டாக இருந்து டப்புன்னு மயக்க மருந்து அடிச்சிடலாம். அதுவும் கிடையாது இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து டார்பருக்கு ஏதாச்சும் ஒரு மோடு போட்டு வந்துடணும். நோ ட்ராப் சொன்ன மாதிரி ட்ராப் வைக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவனை அப்படியே அடிச்சு அடிச்சு பிடிச்சி இந்த மாதிரி இடத்துல ஹிட்னு வந்தனா சூப்பராக பிடிக்கலாம். ராக்னராக்ல இது ஒரு நல்ல இடம் கைஸ். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஎஸ் மோடு பிளே பண்ணியிருப்போம் பேஸ் கட்டி. அவனை எந்த இடத்துல பார்த்தேன் இங்க தானே? அவன் எங்க பார்த்தனே மறந்துட்டேன். ஓகே இங்கதான் கைஸ் இருக்கு. ஏ ட்ராப் இன்னும் இருக்குது. ஏ சூப்பரா போட்டு தள்ளிட்டானு கைஸ். போடு பால் சும்மா வேற மாதிரி கெத்தா நிக்கிறானே. நம்மளதான் ஈஸியா அடிச்சிட்டானுங்க. மற்றபடிலாம் வேணாம். ப்ரோ ட்ராப் ப்ரோ ட்ராப் தப்பா பில்டு பண்றீங்க ப்ரோ. கட்ட தான் ப்ரோ இருக்கு. இதுலயும் மாட்டும் ப்ரோ. அது ஒன்னு ஒரு ஒரு மாதிரி வைப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை. ஆக்சுவலி இந்த ஷேப் இருந்தா போதும் மாட்டிக்கிறதுக்கு. இதுல அர்ஜென்ட் ஆபீஸ் மாட்டோம். கிரிஃபின் மாட்டுமானம் தான் தெரியல, பார்ப்போம். அப்படி இல்லை இவன் மேல நெட் கன் போடுமா? ஏய் எங்கடா போச்சது? சித்து கித்து போச்சா? இப்போ மட்டன் நெட் கன்ல மாட்டினான்னு வச்சுங்களேன், இவ்வளவு நேரம் நம்ம பண்ணதுக்கு எல்லாமே வேஸ்ட்டு. அட போடா. ஏய் கரெக்டா அங்கே நில்லு, மாட்டிக்கோ. பெருசா இருக்கே. நான் நினைச்சது நார்மல் கிரிஃபினோட இவன் ரொம்ப பெருசா இருக்கான். ட்ராப்ல மாட்ட மாட்டான் தான் நினைக்கிறேன். அழைக்கவில இவனை இப்படி அடிச்சுதான் எடுத்துட்டு வரணும். ஒன்னாச்சும் மேலே போடுதான்னு பாருங்களேன். நம்ம அடிச்சு நாலு நாள் கழிச்சு தான் மேலே போடும் போல. ஏய் மேலே போடு. கண்ணை மூடி நடிக்கிறேன். ஆ பட்டுருச்சு. ஓகே இப்படி வந்து நில்லு. போச்சுடா, அடிச்சிட்டான்டா. கேட்டு தான் இவனுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒர்க் ஆகாது, ரொம்ப பெருசாக இருக்கிறான். சுற்றி சுற்றி தான் வரணும். நீ அப்படியே வாடா, அப்படியே வாடா, அப்படியே வாடா.
இன்னும் பிடிக்கினா கேட்டு தான் போலகு. என்னடா சுத்தி சுத்தி விளாட்றதா இருக்குது. சரிங்க வர கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் வருவோம். இந்த மாட்டிக்கோ. ஆடா யாராமே, டேய் வாட்ரா அப்படி. ஆடா ரொட்டேஷன் ப்ராப்ளம் இருக்குதா? டே டே டெத்து கன்ஃபார்ம். சூப்பர் ப்ரோ, டெத்து கன்ஃபார்ம் தான். இவனுக்கு பழைய ஸ்டைல் தான், அந்த பெரிய டைனோ கேட்டு போடுவாங்கல்ல அந்த மாதிரி டைனோ கேட்டு தான் போட்டு பிடிக்கணும். வருவானு தெரில, வச்சு உடைக்கிறான் பாருங்க. நீங்கள் ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு டைனோ கேட்டு ரெடி பண்ணும். என்ன வேணும்? ஸ்டோன் ஓகே, ஹேட்ச் மட்டும் வேணுமா? ஐயோ அங்கே எவனும் இருக்கான். உல்ஃபு ஹேட்சுக்கு பிக்கேக்ஸுங்க துர்க். பன்னெண்டு செய்யலாமா? நைஸு, நம்மளுக்கு ஒரு அஞ்சு போதும், எட்டு ஒரு ரெண்டு போதும். இதில் மாட்டிக்கிட்டானா ஈஸியாக முடிஞ்சிடும் கைஸ். அண்ணா ப்ளீஸ் வீடியோ. என்ன ப்ரோ வீடியோ? எஸ் எஸ்ஏ கேமிங் அண்ணா. சாப்பிட்டாச்சா? இல்லை ப்ரோ, நெறிஞ்ச ப்ரோ. இல்லைன்னு இதுக்கப்புறம் தான் ப்ரோ. மூன்காய் ஹை ப்ரோ. ப்ரோ எஃப்எஃப்ஓபி கேமிங் மை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட். எதில் ப்ரோ, எதில் ப்ரோ கொடுத்தீங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு? எல்லாமே முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ கேட்டு போட்டு பிடிக்கிறோம், மறுபடியும் இங்கேயும் துரத்தின்னு வந்துட போகிறோம். நம்ம பேக்கப்புக்கு ரெண்டு மூணு பிளான் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஒரே பிளான் வச்சுட்டு தான் சம்பவம் ஆயிடுச்சு. அஞ்சுலாம் தேவைப்படாது, நாளே போதும். இது என்ன பண்ணோம், மேனுவலாக மாற்றணும். சுவிட்ச் மேனுவல் உள்ள கதவு முடிக்கும். கேப் இருக்குல்ல, ஓகே நல்ல கேப்பாக இருக்குது. க்ளோஸ் ஒன்லி ஆட்டோ, ஓகே எப்படி என்ன பண்ணலாம்? அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஓகே இதுவே கரெக்டாக இருக்கும். எப்படியும் மறுபடியும் இப்போ ஒரு டெத்து நடக்கும், ஆனால் அப்படியே உள்ளேயே அவன் சுற்றின்னு இருந்தானா? ஓகே வந்து காலி பண்றேன்னு அவ்வளோதான்டா. ஏ என்னடா சாவலை நான், அதானே பார்த்தேன். சாவலையோ நினச்சி சந்தோஷப்பட்டேன். எதையோ உடச்சிருக்கான், என்னத்த உடச்சான்னு தெரில. என்னோட க்ளவுஸை உடச்சிட்டான்னு நினைக்கிறேன். சூப்பர்ரா சூப்பர்ரா, பக்கா நைஸ் கேஸ். இப்போ நம்ம நைஸாக போட்டு கேட்டை மட்டும் லாக் பண்ணிட்டேன்னா அவங்க கதை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், பிடிச்சிட்டேன். ஏய் இவன் நார்மல் தானே? ஆ நார்மல் தான். இது அப்புறம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஓல்டு ஸ்டைல் ட்ராப் தாங்க சூப்பராக ஒர்க் செய்யுது. 400,000 இருக்குது. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. மிஸ்டர் தமிழன் இல்லை ப்ரோ, இதுக்கப்புறம் தான் ப்ரோ சாப்பிட்ணும். நீங்கள் சாப்பிட்டாச்சு ப்ரோ? என்ன சொல்றீங்கன்னு புரியல ப்ரோ. டாப் கொஞ்சம் நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் நல்லாவே ஏறுது. நான் ஒண்ணுமே ஏறாதுன்னு நினைச்சேன். இப்ப பறக்கிறான்டா, கொஞ்சம் தள்ளிய போயிடுவோம். மறுபடியும் பொண்ணு கிண்ணு போட்டு போறோம். ஆக்சுவலி இதெல்லாம் எவால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க. இதுலயே பாய்சன் ஸ்பீடு. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போடும்போது நம்ம இஷ்டத்துக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு கிரியேட் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி இவனுங்களை எவால்வ் பண்ண முடியும். ஒரே ஒரு மீட்டு தான், அதுக்கு எவ்வளோ நேரம்? ஏய் நாக் அவுட்டு தானே, அதையும் பார்த்துக்கணும். ஓகே நாக் அவுட்டு தான். நான் பாட்டை அடிச்சுக்கிட்டே இருந்து மைக் அடிச்சிட்ட பிறகு நாக் அவுட்டான்னு கேட்க போகிறேன்.
150 வாங்கு. இன்னொன்னு ஆக்சுவலி இவனுக்கு பிடிக்குது, நம்மளுக்கு 1 hour எடுத்துக்குது கைஸ். கரெக்டாக 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், கரெக்டாக 8 மணிக்கிட்ட தான் முடிக்கிறேன். பரவாயில்ல, எப்படியோ நம்ம 1 மணி நேரம் லைவ்ன்னு சொன்னேன், 1 மணி நேரம் கிட்ட வந்துருச்சு. எவனா சுற்றி சுற்றி பார்க்கணும் கைஸ், திடீர்னு எவனாவது வந்து சம்பவம் பண்ணி விட்டுற போகிறான். இந்த மோட்ல எங்க எவன் வரானே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம சிம்பிள் ஸ்பானர் மூலியமாக தான் வந்து வர வச்சிருக்கோம், ஆனால் வந்து கண்ட இடத்துல வந்து ஸ்பான் ஆகிட்டு இருக்குது, அதான் ப்ராப்ளமே. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான். மறுபடியும் நினைச்சண்டா வருவான், நினைச்சண்டா எங்கடா என்னோட இக்கிஸ். அலைவே இவனை மட்டும் அடிங்க, வேற எவனையும் அடிச்சிடாத. டேய் போங்கடா, ஆள் தெரியாம கை வைக்கிறானோ. அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். எல்லாரும் அங்கே ஓடுங்க. நைஸ், எப்படியோ டெத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். மறுபடியும் வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு எப்போ என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, அலர்ட்டாக இருக்கணும். ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் வச்சோம்ல, அதில் வச்சுருந்தாலும் மாட்டிருக்காது, ரொம்ப பெருசாக இருக்குது இது. நான் அது ஜஸ்ட்டு அர்ஜென்ட் ஆஃபீஸ் போய்க்கிற ட்ராப்பு, அதில் மாட்டும்னு நினச்சேன். வச்சிருந்தாலும் வேஸ்ட்டாக பல்பு தான் வாங்கியிருப்பேன். இந்த டைனோ கேட்டோட இவன் பெருசாக இருக்கானே. ப்ரோ பிளாக்ஸில் கொடுத்துருக்கீங்களா ப்ரோ? ஓ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நான் செக் பண்ணுறேன் ப்ரோ. வேர்ல்ட் வேர்ல்டு லைவ், வேர்ல்ட் வேர்ல்டு கண்டிப்பாக ப்ரோ. டெவில் காட் ஹாய் ப்ரோ. மை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் டு ஆர்க். அவ்வளோதான், 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 ஃபைனலி மாட்டிக்கினான். ஏய் ஐயோ, ஏய் என்னடா ஃபுட்டு கொடுக்க மாட்டேங்குது. சாப்பிட்றா, நான் இப்போ டேம் எவால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட மூணுமே இருக்குது. மேஜிக் போர்ஷனில் இது பாய்சன் தானே, இதானே பாய்சனு? ஓகே பாய்சனும் இருக்கு. இன்னும் அந்த கோர் மட்டும் இல்லை, கோர் மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அவனை இது பண்ணிடலாம். சூப்பர் கைஸ், டேம் ஆயிட்டான் இவனை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம். நைஸ், இவ்வளோ இருந்து என்னடா ஒன்றுமே இல்லையா உங்களை? இங்கே இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும் போலியே, இல்லை அர்ஜென்ட் ஆஃபீஸ் கால் மட்டும்தான் இருக்குது. ஓகே இந்த கிரிஃபினுக்கு என்ன பவர் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏய் சேடல் போடணுமா? ஆ நல்லாதான் இருக்குது. ஓகே எஸ், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சேடல் போட்டு அந்த கிரிஃபின் என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம். கணேஷ் ஹாய் ப்ரோ. Because 14 bro, you want to dino then sport bro? இந்த மோட் இதுல என்ன டைனோ பிடிக்கணும்னு எனக்கே தெரியாது ப்ரோ. இன்னும் இது ஃபுல்லாலாம் நான் பிளே பண்ணதே இல்லை. ஸ்லீ இதில் எவால்வ் பண்ண முடியும் அந்த மாதிரி பேசிக் ஐடியாஸ் மட்டும் தான் தெரியும் எனக்கு. அப்படியே இந்த மோட்ல எனக்கு பிடிக்கணும்னா ரைனோக்கு நான் தான் கூட சொல்லலாம், ஆனால் இது வரைக்கும் நான் அதை டீம் பண்ணதே கிடையாது.
ஓ குணா உங்க பேர். ஓகே ப்ரோ. கோகுல் கிருஷ்ணன் ஹாய் ப்ரோ. ஏய் கோசல்ல கூட வெறும் ஸ்கெலிட்டன் கோசல்லாம் சுத்துது. இங்கே பாருங்க குட்டையில் மே நீந்தி கிடக்குறான் இவன். மோசோ சார் நார்மல் தானே? இல்லை சீப்பு சிம்பிள் ஸ்பானரில் ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா இப்படி தான் கண்டு மணிங்க ஸ்பான் ஆகணுங்க. வீடு வந்துச்சா? நைஸ். ஆக்சுவலி சேடல் இதுக்குள்ளே போட்டேன் எல்லாம் சேடலையும். ஓகே இல்லை கிரிப்பினோட சேடல் இல்லை. குணா ஹாய் ப்ரோ. அதான் சொல்லிட்டேனே ப்ரோ, ப்ரோ மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தமிழ் கிராஃப்ட் ப்ளே பண்ணுங்க. நம்மளுக்கு அந்த டைப் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது ப்ரோ. நல்லா தான் இருக்குது ஸ்டோரி மாரி பண்ணுறது. இப்போ செக் பண்ணுங்க வயசு நம்ம டேமேஜ். இவனுக்கும் ஃபுட்டு இல்லையாமே. இருங்க 100% ஏற்றி விடும். இன்க்ரீட் 100%. ஐயோ ஹீலிங் போஷன் எங்கேயோ வச்சுனே சாப்பாடு. ஹீலிங் 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 ஹீலிங். ஓகே ஆல்ரெடி அவனே ஹீல் ஆயிட்டான். நைஸ் கைஸ். வீட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு இவனை பவரை செக் பண்ணிவிட்டு இப்போ ஏதோ வெடிக்கிறான். இதுதான் பவரா? நைஸு. ஏ அவ்வளோதானே பவரு? அசமாக போச்சு. இது எதுவோ இந்தமாரி வெடிக்கிட்டு தான் இவனோட பவரு. எதையும் இவனை எவால்வ் பண்ணால் ஏதாவது புதுப்போ ஏதோ ஒன்று வருது. இவனை எவால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து எதாவது ஸ்பெஷல் ஒன்று அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொமோ கோர் எப்படி செய்யுது? இருங்க வரேன், என்னென்ன செய்யணும் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். செய்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு கூட முடிச்சிடலாம் அதை. ஆக்சுவலி இதை நான் பாய்சனாக தான் மாற்றுவேன், ஏன்னா இவனை வச்சு நம்ம டைம் பண்ணலாம். கோரு தோர்க்கு எல்லாமே இருக்குது, ஆனால் ப்ரொமோ கிறிஸ்டல் இருக்காதே. ப்ரோமோ கிறிஸ்டல் இது ஒரு 13, 100 வேணும். ஓகே அப்படின்னா நம்ம நிறைய டைனோவை போட்டு தள்ள வேண்டியது இருக்கும். ஓ ட்ரை பண்ணிவிடுமா இனி வீடியோவிலேயே? ஈக்குவஸ் இருக்கான், ஈக்குவஸை நம்பி போயிட்டு எல்லாருமே அடிக்கலாம். என்ன கசி இன்னைக்கு பண்ணிடலாமா? இவனை எவால்வ் பண்ணுமா இல்லை இதோட முடிச்சுக்கலாமா? ப்ரோ லெவலப் டு கிரிபின் மேக்ஸ் லெவல். என்ன லெவலப் போர்ஷன் இருக்குதா? நினைக்கிறேன். எப்பி கேமிங் தேங்க்ஸ் ப்ரோ. எங்கயா இருக்கு இது? ஒரு லெவல் போர்ஷன் ரேர் ஃப்ளவர் இருக்குமான்னு நான் தெரியல, பாக்குறேன் இருங்க. ஓகே 10 இருக்கு, செய்ய முடியும். ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. இன்னும் 52 அப்படின்னா இன்னும் 48 வேணும். இப்போ ஸ்பீடு போட்டு எப்படியும் லெவலப் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிடும் ப்ரோ. ரோப்ளாக்ஸ் ஐடி சொல்லுங்க. தெரியல ப்ரோ, நான் உள்ளே போய் பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ. என்ன டிஸ்கார்டில் பின் பண்ணி வைக்கிறேன் ரோப்ளாக்ஸ் ஐடின்னு போட்டு. செத்துறக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி வைக்கிறேன். அஜித் ஹாய் ப்ரோ. ப்ரோ ஐ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ப்ரோ.
ரோப்ளக்ஸ் ஐடி சொல்றோம் ப்ரோ, எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல ப்ரோ, நம்ம உள்ள போய் பார்த்தா தான் ப்ரோ தெரியும். ஐடி அதே நானே செக் பண்ண, எது ஐடினே எனக்கே தெரியாது. வெயிட்டு ஸ்பீடு கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம். ஆர்க் சர்வைவல் எவார்ட் ப்ரோ, இன் ஆர்க் யூ வாட் டைனோ நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட்டு உல்ஃப் டைம் பண்ணலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் நான் இது எல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிடுறேன், அப்போ நிறைய புது புது டைனோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தோருக்கும் ஓகே. இவனை தீக்குள்ள போட்டுக்கலாம், ஆனால் இவனை வச்சுக்கிட்டே நான் பண்ணணும் வச்சுக்க, செத்தாலும் செத்து போயிடுவான். ஐயோ ஐயோ மாட்டிக்கினேன், மாட்டிக்கிட்டேன். அடங்க என்னடா மறுபடியும் உள்ள உள்ள போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம இந்த குதிரையை வச்சுக்கிட்டே இன்னும் நிறைய டைனோஸ் போட்டு தள்ளணும் கைஸ். வேற லெவல் போட்டிருப்பான். இவனுக்கே இவ்வளவு வேகமா ஃபுட் குறையுது. ஸ்பீடு போலமா வேணாம், எனக்கு ஹெல்த் போட்டுக்கலாம். எப்படியும் ஒரு அடி அடிச்சா செத்து போயிடுவேன், அதில் வேற ஹெல்த் வேற போட்டுக்கிறேன். ஓகே நம்ம கீழே போனாதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பானுங்க. இவனுங்க நிறைய பேரை நம்ம படுத்தணும். நைஸு, கண்ணுக்கு முன்னாடியே உல்ஃப் இருக்குது. போடுத்தலுங்கடா அவனை. ஆ உல்ஃபில் நம்மளுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல, இல்லை தேவையில்லாத வேலை தான் பார்த்தணும். ஆ ஓகே நாலு கிடைக்குதே, எல்லாம் ஸ்கின் இருக்கு, ஸ்குவாடு ஸ்கின்னு. அவர் இருக்கும் இண்டோமினராக்ஸ், இவனை போடு. வேற லெவலில் அடிக்கிறானுங்க, டேமேஜ் தான் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இது உடம்புல எவ்வளோ இருக்கு? ஓகே இது உடம்புல டொப்பி தான் கொடுத்துட்டான் நம்மளுக்கு. திருப்பு திருப்பு திருப்பு, இப்போ நம்மளுக்கு பத்து டைனோ கிட்ட நம்ம கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணிடலாம், ஈஸி தான். நம்ம இந்த இடத்துல பண்ணுறதோட டெசர்ட்டுக்கு போயிடலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து கடக்கடை எல்லாத்தையும் கில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜோ பறந்துடுறா, எப்ப ஓபி கேமிங் தேங்க்ஸ் ப்ரோ. டு யூ நாட் டேம் டைனோசர் நேம், டு யூ நாட் இன் டைனோசர் நேம். ஓகே நீங்கள் எந்த டைனோசர் இது வரைக்கும் டேம் பண்ணதில்லை அப்படின்னு கேட்குறீங்களா? ஐ திங்க் நான் எல்லா டைனோசரும் புடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மோடு இல்லாமல் இன்கேம் டைனோசர் நான் எல்லாத்தையுமே புடிச்சிட்டேன். இதுதான் பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. ஆஃப்லைனில் இல்லை வேறு எதுலையாச்சும் கூட பிடிச்சிருப்பேன். ஒரே பனிமூட்டமா இருக்குது.
ஓகே வந்தாச்சு. இதுக்கப்புறமேட்டு நிறைய போட்டு போட்டு தள்ள வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் பேனர் இந்த சைஸில் தான் ப்ரோ ட்ரை பண்ணலான்ட்டு பார்த்தோம், ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அந்த பேனர் கொஞ்சம் குட்டியாக வந்துருச்சு. இந்த மாதிரி பெருசாக பேனர் போட்டு நம்ம லோகோ போட்டோம்னு வச்சுக்கலாம், வேற லெவலில் இருக்கும். எங்கே இருந்து வந்துட்டு இருக்கான் பாருங்களா அவன். ஆனால் இந்த மோடில் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணவன் இந்த ப்ரூட் மதர் தாங்க. செத்து போடா, என்ன துரத்தி விட்ட கொண்டுட்டானா? எவ்வளோ கிடச்சிருக்கு? புஸ் பல்பு கொடுத்துருச்சு. ஓ ப்ரூட் மதர்ட்டையும் கிடைக்காது. அப்படின்னா நம்ம இந்த சீப் டைனோஸ் தான் அதிகமாக கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓபி கேமிங் அண்ணா யுவர் பிக் ஃபேன், தேங்க்ஸ் ப்ரோ. ஆல்ரெடி அதை படித்ததே திருப்பி படிக்கிறேண்ணா. இதுக்குள்ளே போகிறோம், வேற லெவலில் எல்லாரையும் பார்த்த எல்லாரையும் அடிக்கிறோம். இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்கானுங்க, அவனை போடுத்தல போட்டு யாரிலே அடிக்கிறானுங்க. அப்புறம் இவன் எவனோ நம்மளாலே போட்டான். ஜிஜோ ஆடா, சாதாரணமாக டைமில் நிறைய பேர் கொடுத்தீங்க. இவனை போடுத்தல ரெக்ஸு, என்ன கிடைக்கவே இல்லை. இந்த வான் கோழி அங்க ஒருத்தர் இருக்கான், அவனையும் போடுத்தல. ஐயோ ஒரே கிடைக்கல, எல்லாத்துலேயும் நாலு நாள் கிடச்சிட்டு இருந்துச்சு. புஸ் இன்னைக்கு டேம் பண்ண மாதிரி தான் நினைக்கிறேங்க, எவால்வ் பண்ண மாதிரி தான். இவ்வளோ நேரம் எல்லா டைனோஸ்லையும் கிடச்சிட்டு இருந்தது, நம்ம நேரம் போன தெரில, எதுலேயுமே கிடைக்க மாட்டேங்குது, எதுலேயுமே கிடைக்கல. பவர் ஆப்ஷன் ஹை ப்ரோ. சரிங்க, இந்த டூடு பாய்ஸ் டே அவன்கிட்ட வச்சிருக்குதா இவனுங்களை? நிற்க மாட்டான்றானுங்க. டேய் உள்ளோட உள்ளேயும் வர மாட்டேங்கிறான். டேய் உள்ளே பிடிக்க முடியுது. ஓகே அப்போ இவனுக்கு உள்ள பர்மனெண்ட்டாக இருப்பானுங்களா? நைஸு. சூப்பர்ல இது, நம்ம பாலே கூப்பிட தேவையில்ல, இவனுக்கு அப்படியே நம்ம கூட இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா ஃபாலோ பண்ணுங்கடா. அந்த ட்ரைக்கு கண்டிப்பாக கொண்டுடும். இவனை பொறுத்தல் போச்சு 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 போச்சு, ட்ரைக்கு அட்டாக் பண்ண வருது. பொறுத்தல் 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 பொறுத்தல்ல போயிட்டு காணாம போயிடுச்சா? நைஸ், கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்குது, என்னதான் பண்ணாலும் போடுறா போடுறா போடுறா. அவனை யார் அவன் ஜியோ தெரியாத ஆள்கிட்ட மாட்டிக்கினே போட்டு கொட்டு கொட்டும் கொட்டுறானே. என் ஆர்மர் டேமேஜ் ஆகாது, அதனால ரொம்ப நேரம் ஆகும். ப்ரோ டுடே ஃபர்ஸ்ட் டைம் யூ வாட்ச் லைக், தேங்க்ஸ் ப்ரோ. சசி ப்ரோ ஹாய் ப்ரோ, மை நேம் இஸ் ஹரதன். ஹரதன் ஹாய் ப்ரோ. ஓ நேம் ஹரதன், ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ப்ரோ பேர். எம்ஜே ராஜ், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி ப்ரோ இருக்கீங்க?
ப்ரோ ஸ்குவாடுக்கு ஸ்கின்னு ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நான் ஸ்கின்னு போட்டேன் ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ, எல்லாமே பெருசு பெருசாக இருக்கு ப்ரோ. நம்ம குதிரை போச்சுன்னு நினைக்கிறேன், போட்டு கொட்டு கொட்டும் கொட்டி எடுத்துட்டான். மைண்ட் மாஸ்டர் ஹாய் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு டேம் பண்ணுறது அவனை எவால்வ் பண்ணுறது இன்னைக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன். நான் 10 டேனா கொன்னா போதும் ப்ரொமோ கிறிஸ்டல் கிடைக்கும்னு நினச்சேன், வேலைக்கு அவளை. அம்மாவில் எங்கே இருக்கானு தெரியலையே. தாகம் எப்பறம் இவ்வளோ நேரம் உயிரோட இருக்கா? அச்சோ, ஓ இவனா, ஆமா ப்ரோ ஸ்கார்பியன் செத்து போச்சு, பட் ஆனா இந்த டார்பர் ஏத்துறவன் பக்கத்திலே இருக்கிறான் ப்ரோ. அதான் இந்த மனுஷால மாதிரி இருப்பானுங்க இவனுங்கிட்டலாம், மாட்டினா அவ்வளவுதான் ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவானுங்க. இதுவே நம்மகிட்ட டெத் ரெக்வயர் இருக்கு இல்லைன்னா நம்மளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இருங்க நான் பக்கத்தில் போயிட்டு அக்ரேசிவ்ல போட்டு வச்சிடறான் அவனை. அக்ரேசிவ் அக்ரேசிவ் அக்ரேசிவ். ஆ முடிச்சிட்டான் பாருங்க. பொடுத்தல் இவனை பொடுத்தல். இவன்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும், இதுக்கு முன்னாடி நம்ம இவன்கிட்ட எடுத்துருக்கோம், ஆனால் ஒன்றுமே இல்லையா. இவன் உடம்புல போயிடுச்சு கோரு. ஆ 10 கோர் இவன் உடம்புல ஏறி இருக்கு கைஸ். அப்புறம் டார்பரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் சும்மா போச்சு படுத்துட்டான். டார்பரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இப்போ கைவசம் எதுவுமே இல்லையா. என்னடா இப்படி அடிக்கிறீங்க? வீட்டுக்கு தாங்க இஸ் போயிட்டு அந்த டார்பர் ரிமூவ் பண்றது மட்டும் செஞ்சுட்டு வரேன். So can you share your experience first day of ARK? Experience bro. Actually அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவா போறோம் ப்ரோ. இப்போதைக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கு தனியாக ஒரு இதில் வரேன் ப்ரோ. நல்லா ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பேசினா தான் கரெக்டாக இருக்கும். நான் சொல்ல போனால் அன்எக்ஸ்பெக்டட் தான். ஹெல்த் ஊறப்பட்டதை ஏற்றுவோம். 40 லெவல் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல. ஓகே 100% ஹீலிங் போடு. அப்புறம் ஃபுட் எடுத்து நைஸ். மொத்தமாக இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது? ஜஸ்ட் ஒரு 12 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோமோ கிறிஸ்டல் 15 தானே இருக்கு, பத்தாதே. 67. ஓகே இன்னும் கொஞ்சம் தான். இவனுங்களே எவனாச்சும் பேக்கப் எடுத்துகிட்டு போயிடுமா? இல்லை இவனுங்களே கொண்டுடுவோமா? கொண்டுட்டா கிறிஸ்டல் கிடைக்குமா? ஏ இவன் கிறிஸ்டல் ப்ரொடியூஸ் பண்ணுறான் ரைட்டு. ஆ என்ன பண்ணால் இவங்க கிறிஸ்டல் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவான்னு தெரில. ஆக்சுவலி ஆனால் அதனால தான் நம்மக்கிட்ட இப்போ 52 இருந்துச்சு ஃபஸ்ட்டு. 75 இன்னும் கொஞ்சம் தாங்க, சின்ன 25 மட்டும்தான் இதுக்குள்ளே. இது வேஸ்ட் பீஸு. எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு தெரியலையே. அப்படி இருந்தால் இவனை மாதிரி நிறைய பேரை வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஓகே நம்ம மறுபடியும் டெசர்ட்டுக்கு போங்க. இன்னும் 25 தான், டக்குன்னு முடிச்சிடலாம். 80 ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ எவால்வ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன் ப்ரோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் எவால்வ் பண்ணிவிடுவேன். இருங்க கொஞ்சம் காமா போட்டுக்கிறேன்.
ஆமா ஃபை ஓகே. இப்போ பகல அளவுக்கு கொஞ்சம் வலுசமாக இருக்கும், பகல ஆனவரே குறைச்சிக்கலாம். ஏன்டா பரடா நீ ஒன்னடா காம போட்டோடனே பறக்க மாட்டேங்கிறேன். ஓகே ப்ரோ, பேர்ல் வேர்ல்டு, பேர்ல் வேர்ல்ட் பண்ணலாம் ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஆர்க்கில் மாட்டணும் அதே மாதிரி பேர்ல் வேர்ல்டில் மாட்டிப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஆனால் பேர்ல் வேர்ல்ட் சூப்பராக இருக்கு, சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அது எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நிட்டெண்டோ மலை கேஸ் போட்டாலும் போடுவான், அப்படி கேஸ் போட்டு நிட்டெண்டோ அதிகபட்சம் நிட்டெண்டோ தான் ஜெயிக்கும் அப்படி கேஸ் போட்டால் கூட, ஏன்னா நிட்டெண்டோ காப்பரேட்டு. கொஞ்சம் தள்ளி போயிடலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ்லாம் இருக்கிறானுங்க. ஓகே இதுக்கப்புறம் சம்பவத்தை ஆரம்பிக்கணும். ஏன்னா டார்ப்பரு இன்னும் ரெண்டு மூணு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். தெரியுன்னு தேள் கிட்ட மாட்டிக்கிட்டனு வச்சுக்கலாம், தேள் வேற லெவலில் வச்சு அடிப்பான். ஓகே ஃபஸ்ட்டு டார்கெட் யானையை பொறுத்தல் ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு சும்மா சுற்றிருக்கேன் அந்த பேசராசை பொறுத்தல் பொறுத்தலுங்கடா. இவங்ககிட்ட இருந்து கிடைக்கணும். ஏய் இவன் உடம்புல எதுவுமே இல்லையா, ப்ளீஸ் இவனை கட் பண்ணால் ஏதாச்சும் கிடைக்குதா, மாட்டி அப்படி பளிச்சுன்னு நான் கண்ணை கூசுற மாதிரி பேகே கிடைக்கல கைஸ். அந்த காசு அரைச்சிட்டு அவன்கிட்டயும் பேக் கிடைக்கல. இப்போ ஏனைய கொள்றத வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான் ப்ரோ. ஐ எம் கோயிங் டு ஈட். ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, போய் சாப்பிட்டு வாங்க ப்ரோ. ப்ரோ ஆர்க்கு டெய்லி டெய்லி கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ, நானும் போட தான் ஆசைப்பட்றேன், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. நாலு இந்த ட்ரைக்கு கண்டிப்பாக நம்ம கதையை முடிச்சு விட்ருவான். இருங்க அவனுக்கே தெரியாமல் அவனை கில் பண்ணும் போடு. மிஸ்ஸை திரும்புகிற டைமில் அவனை போட்டு அடிக்கிறான். ஐயோ ஒன்றுமே ப்ரோஜனம் இல்லை. இவனை போடுறா இவனை போடுங்கடா. என்னடா எவனுமே இல்லை, போடுத்தல் போடுத்தல் அவனை. நெக்ஸ்ட் டைம் எப்படியாச்சும் அந்த டேமேஜ் வர வைக்க ட்ரை பண்ணணும். இவனுக்கு எவ்வளோ தான் டேமேஜ் கொடுக்குறான்னு தெரில. ஓகே எட்டு கிடச்சிடுச்சு, மாட்டிக்கிட்டேன். அந்த கிகா போட்டானுங்கும் போடுறோம். அப்படியே இவங்கள்ட்ட எப்படியும் உருப்படாத ஐட்டம் தான் கிடைக்கும். அது பரவாயில்ல இந்த வாட்டி கிடைக்குது. ஓகே நைஸ் வயசன் எவால்வ் பண்ணுறது மேமத்தோடு இது இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே நல்ல ஸ்டெப் தான். ரீக் வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கும். கொடுத்தல் எவ்வளோ நேரம் ஓகே ஸ்டெக்கோ இருக்கு பேசரஸ் இருக்கு. அப்படியே இவனையும் பொறுத்தலுங்கடா. என்னாச்சு பொறுத்தல் 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 என்னடா போங்கடா. ஸோ டக்கு
என்னாச்சு இவனுங்களுக்கு? போனாதான் போயிட்டு அடி பண்றானுங்க. சம போச்சு, அவன் ஏதோ பவர் போட்டான். ஃபர்ஸ்ட் யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் போல கேசில. பொறுத்துல அவனே சூப்பர். ஆமா வேற லெவல் புலியதுல. சுத்திட்டு கிடக்குது. போயிட்டு அந்த ஆமையை போட்டு தெலுங்கடா டே. எடுத்துக்கலாம். இங்க ஒருத்தன் இருக்கான். எல்லாத்தையும் அடிக்கிறானுங்க மொசமான ஆட்கள் தான் போல. கிறிஸ்டல் இல்ல. எவ்வளோ இதுவரையும் கலெக்ட் ஆயிருக்கு? 16. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், 25 கலெக்ட் பண்ணுமா? இன்னும் கொஞ்சம் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். அவன் பார்த்துட்டான் எப்படியும் அவன் கதையை முடிச்சு விட்டுருவானுங்க. இந்த பக்கம் நீங்கள் போயிட்டு அட்டாக் பண்ணுங்கடா. நம்ம இந்த மோடில் யார் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறத தான் பார்க்கணும் போல. எக்கச்சக்கமாக நானும் கில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, உல்ஃபு லாஸ்ட் டைம் உல்ஃபில் கிடச்சிது. இருக்கா? ஓகே, 7 கிடச்சிருக்கு. சூப்பரு. எத்தனை மொத்தம் இருக்கு? 23. இன்னும் 2 இருந்தால் போதுங்க. ஆக்சுவலி எனக்கு சாட் காட்ட மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நேச்சர் ஆஃப் இந்தியா, ஹாய் ப்ரோ. சிவாஜி கேமிங், தேங்க்ஸ் ப்ரோ. சாட் காட்டல ப்ரோ, இப்போதான் ப்ரோ போகிறது. பிகாஸ் 14 மலேசியான், தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே, இந்த இடத்துல திறக்கான். போட்டு தள்ளுங்கடா. இவ்வளோ தூரம் போவானுங்களா? போவானு, அதுக்குள்ள மறைஞ்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். நினச்சேன் மறைஞ்சிட்டானுங்க. ஓகே, இதில் எடுக்க முடியல. இதை காலி பண்ணுவோம், சீக்கிரம் காலி பண்ண அவனுங்களே. இன்னும் 2 கிடச்சிச்சுன்னா போதும். சூப்பர் கேஸ். இதெல்லாம் என்ன தராது? ஸ்குவாடு ஹீரோ ஸ்கின்னா. ஓகே, போதும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாங்க. என்கிட்ட டெலிபோர்ட்டர்லாம் செய்யவே இல்லையா? மறந்தே போய்டும். என்னக்கா இதெல்லாம் இந்த கமாண்டை மிஸ் பண்ணனே தெரில. ப்ரோ மேனுவலாக கில் பண்ண விடுங்க. மேனுவலாக கில் பண்ணவா? அகிலி பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணானே, எப்படி இருந்தாலும் இந்நேரம் யூக்யூஸ் செத்து போயிட்டு இருக்கும் ப்ரோ. நம்ம யூக்யூஸ் பவர் தான், ஆனால் ரொம்ப பவர் கிடையாது. நம்ம ஏதாச்சும் அந்த மாதிரி ப்ரெடேட்டட் டைனோசர் பிடிச்சோன்னு வச்சுங்களேன், அந்த டைமில் வேணால் அப்படி ட்ரை பண்ணலாம். ரூடக்ஸு அந்த மாதிரி எதாவது பிடிச்சா மாதிரி பண்ணலாம். இதில் இருக்க டைனோஸ்லாம் எது பவர்ஃபுல்லு எதுக்கு லோ பவர்னே பெருசாக தெரிய மாட்டேங்குது. அப்படியே மேல
ப்ரோ ஆர்க் ப்ரைமல் ஃபியர். ஆமாம் ப்ரோ, ஒரு வாட்டி லைவ் போட்டோம்ல. ஆக்சுவலி அப்படி ட்ரை பண்ணுறோம் ப்ரோ. கிட்டத்தட்ட அப்படி பண்ணணும்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட அஞ்சாவது வாட்டி நம்ம ப்ரைமல் ஃபியர் விளாட்ற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பரான மோடு ப்ரோ அது. டெவில் கார்டு, ஓகே ப்ரோ, பை ப்ரோ, பை ப்ரோ. ப்ரோ ஸ்குவாட் ஸ்கின்னா, ஓகே ப்ரோ, போடுறோம் ப்ரோ. வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், கண்டிப்பாக ஸ்குவாடுக்கு ஸ்கின் போட்டு காட்டுறேன். பிகாஸ் 14, நான் மலேசியன். ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஓகே அப்படியே வீட்டுக்குள்ளே பூந்துருவோம். ஜியோ போத்துக்கு நைன் நைஸ். எத்தனை ஸ்குவாட் ஸ்கின் நம்மள்கிட்ட நிறைய இருக்கா? ஓகே ஸ்குவாடு ஒன்று செய்வோம். ப்ரோ ஆர் யூ பிளேயிங் ஆர்க் மொபைல்? ஆர்க் மொபைல் அப்டேட் வந்த பிறகு கண்டிப்பாக ப்ளே பண்ணுறோம் ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு ஆசை, கேன் யூ 100 டேஸ் ப்ரைமல் ஃபியர்? ப்ரோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைமல் ஃபியரே 100 டேஸ் நான் ஒன்று பண்ணேன்னு சொல்ல, அதுவே ப்ரைமல் ஃபியர் தான் ப்ரோ. வெறுத்து போயிட்டேன் ப்ரோ அது சொல்கிறது. எனக்கு அப்புறம் 100 டேஸ் பண்ணுறதுக்கே எனக்கு பிடிக்கல. எனக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணி சொதப்பி அப்லோட் பண்ணுற டைமில் கூட எனக்கு சம்பவம் ஆயிருக்குது. ஓகே ஸ்குவாட் ஸ்கின், இந்த ஸ்கின் எப்படின்னு பார்ப்போமா. செமையாக இருக்கு, ஆனால் பவர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வேறு என்ன நிறைய ஸ்கின் எடுத்தேன், இந்த ஸ்கின் அது ஆல்ரெடி எக்யூப்பில் தான் இருக்கா? என்னதுடா இது, துடுப்பு மாதிரி இருக்கு. அதே தான் வேற என்ன இருக்கு, நிறைய ஸ்கின் எடுத்துனேன், நிறைய ஸ்கின் அங்கேயும் விட்டுட்டு வந்தேன். இதில் ரெண்டு ஸ்கின் தான் இருக்குது, இதுக்குள்ளே ஏதாவது ஸ்கின் போட்டு வச்சிருக்கலான்னு பார்க்குறேன். இருக்கு இதுக்குள்ள ஸ்கின் எதுவும் இல்லை, இதுக்குள்ளே ரெண்டு ஸ்கின் இருக்குது, இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இதை ஓகே இதுக்குள்ளே ஆல்ரெடி கத்தி உள்ளே போட்டே வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஏய் இது பார்க்கறது கிரேட் ஹவுஸ். ஏய் லாஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் காமிச்சேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நியூ ஸ்டோரி கேம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஆனால் அதான் ப்ரோ பிளானிங்கில் இருக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபினை வந்து எவால்வ் பண்ணுவோம். ரொம்ப கிரிஃபின் இந்த திங்க வேணா, நான் பாய்சனாக தான் பண்ண போகிறேன். பாய்சனாக பண்ணலாமா இல்லை ஸ்பீடு பண்ணலாமா? ஸ்பீடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட கிளைடர் இருக்குது, லைட்னிங் கிரிப்பினு. ஹேய் இதுக்கு பாய்சனே கிடையாது போலியே. ஃப்ளேம் இருக்குது, லைட்னிங் இருக்குது, அப்புறம் பவர் இருக்குது. சரியாக வச்சு க்ளோன் மோடா ப்ரோ? க்ளோன் மோட் வேணாம் ப்ரோ, அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு டைம் தான் ப்ரோ. அப்படிலாம் ஒரு மோடு இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணேன். ஓகே நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்பினை வந்து என்னவா எவால்வ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இவனுக்கு வந்து பாய்சன் இருக்கும், பாய்சனாக மாற்றலான்னு பார்த்தேன். ஆனால் இவனுக்கு பாய்சனே கிடையாது. குரூட் மாதிரி செக் பண்ணுங்கள். ஓகே குரூட் மாதிரி செக் பண்ண மாதிரி. ஓகே ப்ரோ. ப்ரோ எலமெண்ட் மோட லைவ் வாங்க ப்ரோ. ஆல்ரெடி நான் எலமெண்ட் மோடெலாம் முடிச்சிட்டேன் ப்ரோ. எலமெண்ட் மோடா? ஓகே ஓகே ப்ரோ, பண்ணுறேன் ப்ரோ.
ஓகே, இந்த மூணுத்துல எது மாத்தலாம்னு சொல்லுங்க. ரெட்டா, எல்லோவா, வயலெட்டா? பவரா? பவரு. ஓகே, பவரு. எலக்ட்ரிக் ட்ராப்பர் ஏற்றும், எலக்ட்ரிக் டார்ப்பர் ஏற்றும். இதில் எலக்ட்ரிக் டார்ப், எலக்ட்ரிக்கே கிடமே, லைட்டிங் தான் இருக்குது. டார்ப்பர் ஏற்றுமா? ஆனால் என்கிட்ட அது இருக்கான்னு தெரியலையே. மஞ்சள் கலரில் ரெட்டு இருக்குது, க்ரீன் இருக்குது. மஞ்சள் கலரே இல்லையே, இருங்க வேறு எதுலேயாச்சும் போட்டு வச்சுருக்கேண்ணா. மஞ்சள் கலரு இதுக்குள்ளே எதுவும் இல்லை, இதுக்குள்ளேயும் எதுவும் இருக்காது. இதுக்குள்ளே சேடல் தான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ள ஏன் எம்டியா இருக்குது? இதுக்குள்ள நிறைய போட்டு வச்சிருந்தேனே. ஓகே, இதுக்குள்ள ஃபுல்லா இதை தான் எடுத்து வச்சிருக்கேன், வேற எதுவும் இருக்காது. இதுக்குள்ள எப்படியும் இருக்காது. இல்ல கைஸ், லைட்டிங் நம்மளால இப்ப பண்ண முடியாது. நிறைய பேர் பவர் தான் சொல்லிருக்கீங்களா? சரி ஓகே, பவரே பண்ணிடுவோம். அப்போ பவர்னா இதுதானே, மேஜிக் போர்ஷன். ஓகே, பவர் பண்ணி விட்டுறோம். எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ரெண்டு பேரை தூக்கி விட்டுறான், ஏன்னா சம்டைம்ஸ் கிளிஜில் வந்து மறைஞ்சிருவானுங்க. இப்படி திருப்பி எவால்வ் பண்ணும். ஐஸு போட்டு விட்டேன், எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆமாம் ப்ரோ, கொடுக்குது ப்ரோ. இதோ கிடக்கு பாருங்க, கீழே கண்டிப்பாக இதுக்குள்ளே கிறிஸ்டல் இருக்கும். ஒன்று தான் கிடச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட தான் நான் ஒரு எட்டு எடுத்தேன். ஃப்ளேம் போட்டுட்டீங்க? ஃப்ளேமாக போட்டேன் ப்ரோ, அதுதான். ஐயோயோ, எவ்வளோ ஆகிறான் ப்ரோ. சரி விடுங்க, வேற ஒரு கிரிஃபினை பிடிச்சி பண்ணிடுறேன். பேசிக்கினே ஏதோ ஒன்று அழித்து விட்டோம் போல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதோ மாற்றிடுறேன். ஓகே, ஃப்ளேம் கூட நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மனசாத்தி வேண்டிதான். சாரி ப்ரோ, நான் கவனிக்காமல் ஏதோ போட்டு விட்டோம் ப்ரோ. அச்சோ, நான் ஏதோ ரெட்டு பவர்னு நினச்சிக்கிட்டு டக்குன்னு எடுத்து போட்டு விட்டேன். ஆஹா, சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ஒரு கிரிஃபினை பிடிச்சி போட்டு விட்டுறோம். சேடல் எடுத்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். சேடலோட பண்ண சேடல் மறைஞ்சு போச்சு. ஓகே, இதோட பவர் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம். எப்படியும் உங்கள் கிரிஃபின் நிறைய பிடிப்பேன். ஸோ ஒன்று ஒன்றா பிடிச்சி எவால்வ் பண்ணிவிடுவோம். ஏபிஸில் அப்டேட் வந்துருக்கு. ஏபிஸ் ஏபிஸ் போதும் ப்ரோ, முடிச்சிட்டேன். ஆனால் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு ஏபி செகண்ட் பார்ட்டு கூட. ஆனால் ஃபஸ்ட் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ ஸ்பெஷலா? ஏய் என்னடா, எந்த அட்டாக்கும் பண்ண மாட்டேங்கிற. ஏய் ஃபஸ்ட்டில் இருக்கோனாச்சும் ஏதோ அட்டாக் பண்ணா. என்ன கைஸ், எந்த அட்டாக்குமே பண்ணல இவன். ஓகே, இந்த ரெட் கலர் ஃப்ளேம் இவ்வளோ தானே என்னோட அட்டாக்கு. இருங்க, காமா ரொம்ப அதிகமாக இருக்குது. 2.5 வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, இது கரெக்டாக இருக்கு. ஜஸ்ட் இதுக்காக நான் இவ்வளோ நேரம் இது பண்ணது, இவ்வளோதான். இந்த ஒரே ஒரு அட்டாக் தான் இருக்கு. லைட்டாக மூமெண்ட் ஸ்பீடி வச்சிருவோம். ஓ, பறந்து போகும்போது அந்த அனிமேஷன் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கானுங்க. சச்சோ, ரைட் ஓகே. எப்படியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிரிஃபினும் பிடிச்சிக்கலாம். கிரிஃபின் இப்படி தான் பிடிக்கணும்னு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் கொஞ்சம் ஈஸியாகவே பிடிச்சிக்கலாம். சரி ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். என்ன தூக்கிறோம்? ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பவரை எவால்வ் பண்ணத ஃப்ளேமாக எவால்வ் பண்ணிட்டேன். மொமெண்ட் வந்துருச்சா? அதுவும் தெரியுதான் ப்ரோ. ப்ரோ வாட் இஸ் தி மோட் நேம்? ப்ரோமோத்தியஸ் ப்ரோ.
ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் கைஸ், இதுவே கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட எய்ம் 1 hour ப்ளே பண்ணுன்ட்டு 1 hour மேலேயே போயிடுச்சு. ஓகே கைஸ், ஸோ எல்லாருக்குமே பை கைஸ், டீமுக்கு வந்து எல்லாருக்குமே பை கைஸ். ப்ரோமோ கொரிலா, ஓகே ப்ரோ பண்ணுறோம் ப்ரோ, கண்டிப்பாக பண்ணுறோம் ப்ரோ. அமீர் ப்ரோ குட் நைட் ப்ரோ. ஓகே கைஸ், ஸோ எல்லாருக்குமே பை கைஸ். எம்ஜே ராஜ் பை ப்ரோ, குட் நைட் ப்ரோ, குட் நைட் ப்ரோ, எல்லாருக்கும் குட் நைட் ப்ரோ. ஓகே, ஆக்சுவலி இந்த ஆர்மர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவா ப்ரோ பண்ணார் கைஸ், நல்லா இருக்குல்ல. ஆனால் ஆக்சுவலி இது எல்லாமே பெய்டு தான், இது அப்புறம் ஃப்ளாக் எல்லாமே பெய்டு மோடு தான் கைஸ். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதில் இதுக்கப்புறம் வரும் கைஸ். ஓகே, ஸோ இதை நைஸாக கடைசியாக சொல்லிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே பை கேஸ், பை கேஸ், எல்லாருக்கும் பை கேஸ்.